அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ல இருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது, அதாவது ஏறுமுகமாக அந்த குறிப்பில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 673 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 840 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி HDFC AMC அதோட IPO வந்து July 25 வந்து ஓப்பன் ஆகுது. அதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 1095லேருந்து 1100 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த HDFC AMC வந்து HDFC-யோட துணை நிறுவனம். அப்புறம் கவர்மெண்ட் வந்து 11,336 கோடி முதலீடு வந்து 5 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து பண்ணறதை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பேங்க் அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஆந்திரா பேங்க்கு, கார்ப்பரேஷன் பேங்க்கு, அப்புறம் அலகாபாத் பேங்க்கு. ஸோ இந்த 5 பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து அவங்க முதலீடு செய்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் இந்த 5 பப்ளிக் செக்டர் பேங்க்கோட ஸ்டாக்ஸ் ப்ரைஸையும் அப்புறம் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக் ப்ரைஸையும் எப்படி மாற்றி அமைக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிஃப்டியில் நேற்று என்னென்ன நடந்தது அப்படின்னா, நிஃப்டி வந்து 10,939 ஓப்பன் ஆகி 11,008 வந்து க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்ட்ராடே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,018, அதோட லோ வந்து 10,925 இருந்தது. மார்க்கெட் நேற்று ஒரு நாளில் மட்டும் 93 பாயிண்ட்ஸ் வந்து மேலும் கிளியும் ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 10,936லேருந்து 71 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,952 10,894 இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,039 11,073 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26,764 26,517 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 27,144 27,284 இருக்குது. லாங் பில்டப், அதாவது ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. பை பண்ணி அந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால அதோட ப்ரைஸும் அதிகமாகுது. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப் இருக்கோ அது ஷார்ட் டேர்மில் மேலே போகும் அப்படின்ற அறிகுறி இருக்குது. அது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 6.9 வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. அதை தொடர்ந்து சிப்லா வந்து 4.2 ஏஷியன் பெயின்ஸ் வந்து 3.9 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 3.76 யூபிஎல் வந்து 3.73 விப்ரோ வந்து 3.47 இது எல்லாமே வந்து 3% மேலே இருந்தது. 2% மேலே இருந்ததில் மாருதி சுசுக்கு இருந்தது. 1% மேலே வந்து கெயில், எஸ் பேங்க், பாரத் பெட்ரோலியம், பஜாஜ் ஃபின் சர்வீசஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் இதெல்லாமே 1% மேலே இருந்தது. ஸோ அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் அண்ட் க்ளோஸும் கூட நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று அதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு, அதிகமாக வந்து பையிங் ஓப்பன் கான்ட்ராக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. லாங் அன்வைண்டிங், இதில் வந்து ப்ரைஸும் கீழே இறங்கும், அதே போல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே இறங்கும். ஆல்ரெடி பை பண்ணி வச்சவங்க செல் பண்ணி அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுனால அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீழே இறங்குது. செல் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுறதுனால அதோட ப்ரைஸும் வந்து கீழே இறங்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3% மேலே பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஃபோசிஸும் கொடாக் மகேந்திரா பேங்க்கும் இருந்தது. அதோட பர்சன்டேஜ் சேஞ்சர் க்ளோஸ் வந்து 0.37 0.56 மைனஸில் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து டெக் மகேந்திரா, இண்டஸ்இன்ட் பேங்க், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், அப்புறம் NTPC இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிங்க. நேற்று வந்து அதிகமாக வந்து ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு. ஸோ எப்போ அந்த லாங் அன்வைண்டிங் இருக்கோ, லாங் அன்வைண்டிங் இருந்தால் அது ஷார்ட் டேர்மில் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு அந்த அறிகுறி சொல்லும். இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிங்க இந்த ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால். ஸோ பாருங்கள், பார்த்து அது எந்த மாதிரி மாறுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் பில்டப், இங்கே வந்து செல் பண்ணி ஒரு புது கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. செல் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால அதோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது.
புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறதுனால அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 6.9 வந்து இந்துஸ்தான் எல்இஎல்இ வரும், 4.54 வந்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெடும் இருக்குது, 2% மேலே வந்து ஈச்சர் மோட்டார் இருக்குது, 1% வந்து பாரத் ஏர்டெல் இருக்குது. ஸோ ஷார்ட் பில்டப்பில் இருக்கிற ஷேர் வந்து ஷார்ட் டேர்மில் அது கீழே இறங்கும் அப்படின்ட்டு அது அறிகுறி சொல்லும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் ஷார்ட் கவரிங் ஆல்ரெடி செல் பண்ணி வச்ச பொசிஷனை வந்து அவங்க பை பண்ணி கவர் பண்ணிடுறாங்க, பை பண்ணி கவர் பண்ணுறதுனால அந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுனால அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு குறையுது, அவங்க ஷார்ட் பண்ணதை பை பண்ணி கவர் பண்ணுறதுனால அதோடய ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் -6.83 வந்து இந்தியன் ஆயில் கார்ப் இருக்குது, அதை தொடர்ந்து 3% மேலே வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹீரோ மோட்டர் காப் இருக்குது, 2% மேலே வந்து ONGC டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இதெல்லாமே இருக்குது, 1% மேலே வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அடானி போர்ட்டு டைட்டன் கம்பெனி வேதாந்தா HDFC பேங்க் இதெல்லாமே இருக்குது, அதை தொடர்ந்து 1% கீழே வந்து ஆக்சிஸ் பேங்க்கு லூப்பின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டாடா ஸ்டீலு HCL டெக்னாலஜிஸ் L&T கோல் இண்டியா ஐசிஐசி பேங்க்கு இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பவர் கிரிட் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஷார்ட் கவரிங்கில் இருந்தால் அது ஷார்ட் டேர்மில் அது கொஞ்சம் மேலே போகும்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக அவங்க ஷார்ட் பண்ணதை பை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேலே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நேற்று அது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸையும். வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ப்ளஸ்லேயே முடிஞ்சிருந்தது, யூரோப் இண்டெக்ஸில் சுவிட்சர்லாந்து இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸும் வந்து ப்ளஸ்லாம் முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஜப்பான் ஹாங்காங் சைனா சிங்கப்பூர் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ளஸில் போயிட்டு இருந்தது, சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 11,062 இருந்தது, 37 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருந்தது. நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட் இந்த 11,062 அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கோட லாஸ்ட் டேட் வந்து July 31 முடியுது, அதுக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணிவிடுங்க. அப்படி ஃபைல் பண்ணால் தான் நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ண லாஸஸை வந்து ஃப்யூச்சரில் வர ப்ராஃபிட்டோட ஆப்செட் பண்ணி டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம். நீங்கள் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் தொடர்பான உதவிகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்க நம்பர்ஸ்க்கு தாராளமாக அழைக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃபிரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.